れて。இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஃபுட் மார்க் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இப்போ நம்ம 50 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கோம். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துல ஓஎம்ஆர் ஹோட்டல்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருந்து கரெக்டாக போயிட்டு இருக்கோம் ஓஎம்ஆர் இண்டஸ்ட்ரியல். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருந்து இப்போ போயிட்டு இருக்கோம். வாங்க ஒன்று ஒன்று அப்படியே உள்ள போய் பார்ப்போம். ஹாப்பி ஃபுட் ஸ்ட்ரீட் ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். இது 50 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கு. இப்போ இங்கேருந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரைக்கும் ரவுண்ட் போகலாமா? இன்னைக்கு இப்போ எதுக்காக லைவ் விட்டுருக்கோன்னா, இன்னைக்கு கரெக்டாக பொங்கலுக்கு 2 தான் இருக்கு. இன்னும் இன்னைக்கான நடமாட்டம் எப்படி இருக்கு, டிராஃபிக் ஜாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எக்ஸ்சேஞ்சில் இருந்து
உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது. இந்த ரெண்டு நாளில் எப்படி டிராஃபிக் ஜாம் இருக்குது, எப்படி நல்ல மக்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது கரெக்டாக டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்ட போயிட்டுருக்கோம். மெயின் ரோடே காலையில் தான் இருக்குது. லாக்டவுன் போட்டாலும் சரி போடலாம் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும் போல. டிராஃபிக் ஜாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ல முடியல, ஆனால் இருக்குது. இப்போ வாங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை நோக்கி போவோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு, ஹோட்டல்ஸ். பரவாயில்ல, ரோடே காலி தான் இருக்கு, அப்படியே ஒரு வாக்கப்பில் போவோம் வாங்க. ரொம்பவே கூட்டமாக தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இருக்கோம், நம்ம டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். கரெக்டாக இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் எஸ்டேட் கிட்டே போயிடலாம். டிராஃபிக் ஜாம் அந்தளவுக்கு இல்லை. பொங்கல் செலிப்ரேட்னு பார்த்தா அந்தளவுக்கு ரோட்டில் எதுவுமே காணும், வண்டிங்களே கம்மியாக தான் இருக்குது. போகிற போக்கில் அப்படி என்னென்ன கடைங்க இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே போவாங்க. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் செஞ்ச மரக்கட்டில், சோஃபா எல்லாமே இருக்குது, ஊஞ்சல்லாம். உஞ்சல்ல சூப்பராக தான் இருக்கு. ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ராம்ராஜ் காட்டன் அந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். ஆனால் ரோட்டிலேயும் சில கடைங்க இருக்கு, அதையும் பாருங்க. மணி கிட்டத்தட்ட 5:00 ஆனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை, டிராஃபிக் அவ்வளோ இல்லை. எஸ்டேட்டில் போனால் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தான் வண்டி ஓரளவுக்கு கூட்டம் வருது. ஷாப் கிட்ட வந்துட்டோம், பக்கத்தில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு. ரோட்டில் ஆள் நடமாட்டம் இல்லை இருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு ஆள் நடமாட்டமே இல்லை. லாக்டவுன் சண்டே ஒரு நாள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வண்டிங்க மட்டும்தான் அதிகபட்சமாக இருக்குது. பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரலாம், ஊருக்குலாம் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரோடே வேலையாக தான் இருக்குது. இப்போ நம்ம டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்துட்டோம். டாய்ஸ் ரோட்டு கடையில் டாய்ஸ் இருக்கு. காய்கறி பல்
எல்லாமே இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்ட போயிடலாம். டீ ஷாப்ஸ், மாஸ்க்கு எல்லாமே ரோடு மட்டுமே இருக்கு. அதிகபட்சம் நாங்கள் ஒரு ஒரு கடைக்காக போவோம். ட்ராஃபிக் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லது தப்பா போச்சு. என் கணிப்பு டெலிவரி ஓகே. வந்துட்டோம். கோலமாவு, கோலப்பொடி எல்லாமே இருக்கு. ரோடே காலியாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் பரவாயில்ல, டிராஃபிக் இருக்குது. இன்னும் ஈவினிங் டிராஃபிக் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். பொங்கல் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு 50 எஸ்டேட்டை சுற்றி ஒரு வாட்டி பார்த்துட்டு தெரிஞ்சிடும். மக்களே, ஒரு 2 நிமிஷம் திருப்பி லைவ் போகிறோம். இதில் கொஞ்சம்